இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த 6வது மாதத்திலும் கூட உங்களை காணும்படியாக, உங்களோடு கூட பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த மேலான கிருபைக்காக நான் என் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட கர்த்தருடைய நாமங்கள் என்னென்ன, அவற்றின் பொருள் என்னென்ன, அதை அந்த அவற்றின் பொருள் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வாறு செயல்படுகிறது, அந்த நாமங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வாறு செயல்படுகிறது என்பதை குறித்து நாம் இந்த ஒரு வாரமும் தியானிக்க இருக்கின்றோம். இந்த முதல் நாளிலே ஆண்டவருடைய நாமமான எல்ரோயி என்பதை குறித்து நாம் தியானிப்போம். எல்ரோயி என்று சொல்லும்போது உங்களுக்கு தெரியும்ல, அதனுடைய பொருள் என்னை காண்பவரே. எல்ரோயி என்னை காண்பவரே. நம்ம பார்க்குறோம் இது எந்த இட சம்பவத்தில் நம்ம இந்த வார்த்தையை வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஆகார் வந்து சாராளை அற்பமாக எண்ண தொடங்குறான். ஏன், ஆகாருக்கு குழந்தை இருக்கிறது, சாராளுக்கு குழந்தை இல்லை. ஆகவே இந்த ஆகார் தன்னுடைய நாச்சியத்தனுடைய எஜமாட்டியாகிய அந்த சாராளை அற்பமாக எண்ண தொடங்கும் போது ரொம்ப கஷ்டமாயிட்டு சாராளுக்கு இல்லை. அப்போ உடனே அவள் சொல்கிறா தன்னுடைய புருஷண்டத்தில், அவளை எப்படியாவது நான் துரத்தி விட போகிறேன், எனக்கு இனி வீட்டில் எனக்கு நிம்மதி இல்லை, அவள் என்ன என்னை அற்பமாக எண்ண ஆரம்பித்து விட்டாள், அவள் கர்ப்பமான தொடங்கத்திலிருந்தே அவள் என்னை அற்பமாக எண்ண ஆரம்பித்து விட்டாள், எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்பதை மனதில் வைத்து என்னை எள்ளி நகையாடுகிறாள், நான் அவளை வீட்டை விட்டே துரத்தி விட போகிறேன்னு சொல்லி ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டா. அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் ஆபிரகாமுக்கு இல்லை. ஆனாலும் கூட அவள் உன் கையில் இருக்கா, நீ உன் பார்வைக்கு நலமானதுபடி அவளுக்கு செய்யின்னு சொல்லிட்டு ஆபிரகாமும் தூரம் விலகிறார்ல. அப்போ அவர் ரொம்ப கஷ்டமாக நடத்துகிறா சாராள் வந்து ஆபிரகாம. உடனே இந்த ஆகார் நினைச்சர் அப்படியே இந்த சாராளை விட்டு ஓடி போகிறாள். எஜமாட்டியாகிய தன்னுடைய சாராளை விட்டு வனாந்திரமான இடங்களுக்கு அவள் ஓடி போகிறாள். அப்போதான் அவள் ஓடி போ ரொம்ப வேதனையோடு தான் ஓடி இருப்பாள்ல, தன்னுடைய நிலைமையெல்லாம் நினைச்சு ஓடியிருப்பாள். அப்போதான் அந்த ஆண்டவருடைய தூதனான அவரை காண்கிறாள். அப்போது ஆண்டவருடைய அந்த நாம் ஆதியாகமம் 16 அதிகாரத்தில் அந்த வசனத்தை பார்க்குறோம். அப்போ தான் ஆண்டவருடைய தூதன் அவரோடு கூட பேசு, அவள் ஆகாரோடு கூட பேசுகிறார், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவனுக்கு இஸ்மவேல் என்று சொல்லி நீ பெயரிடுவான்னு சொல்லி அந்த கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஆதியாகமம் 16 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ தான் அவள் உண்மையிலே தன்னை உணர்கிறாள், என்னை அப்போ என்னை பார்க்கறதுக்கும் ஒருவேளை என்னுடைய எஜமாட்டியாகிய சாராள் என்னை தன்னுடைய வீட்டை துரத்தி விட்டிருந்தாலும் கூட என்னை காண்கிறவர் ஒருவர் இருக்கின்றார். ஒருவேளை மனுஷர்கள் காணாமல் இருந்திருக்கலாம், தன்னுடைய கணவனாகிய ஆபிரகாம் காணாமல் இருந்திருக்கலாம், தன்னுடைய எஜமாட்டியாகிய சாராள் அவளை வெளியே துரத்தி அனுப்பியிருக்கலாம், ஆனாலும் கூட என்னை காண்கிறவர் ஒருவர் இருக்கிறாரே என்று சொல்லி அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான் இல்லையா. அதனால தான் அவள் சொல்கிறா, என்னை கண்டவரை நானும் கண்டேன் என்று சொல்லி தான் அது எல்ரோயி என்று சொல்லி அந்த ஆகார் அவள் பெயரிடுகிறாள். பாருங்கள், இன்றைக்கு கூட நாம் யோசித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ சூழ்நிலைகள், நமக்கு ஆகாரை போன்ற தனித்து விடப்பட்ட சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம், கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட அந்த நேரம் நாம் நினைப்போம், என்னை யாரும் என்னை கவனிக்கிறதற்கு யாரும் இல்லை, ஒருளே வயதானவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா நினைப்பாங்க, இந்த வயதான காலத்தில் என்னை கவனிப்பதற்கு யாரும் இல்லையே, என்னோடு அன்பாய் பட்சமாய் பேசுவதற்கு யாரும் இல்லையே என்று சொல்லி அவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் பாருங்கள், உங்களையும் கவனித்து கொண்டிருக்கிற ஆண்டவர், அன்றைக்கு ஆகாரை கவனித்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் கூட அவர் காண்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய கவலைகள், பாரங்கள், உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய கஷ்டமான நீங்கள் கடந்து போகிற பாதைகள் எல்லாவற்றையும் அவர் காண்கிற தேவனாக இருக்கின்றார். அப்படியே அது கூட அவர் பார்த்துட்டு, ஒருவேளை மனிதர்கள் நம்மளை பார்க்கலாம், நம்ம கஷ்டமான சூழ்நிலையில் நம்மளோடு வந்து அமர்ந்திருக்கலாம், நம்மோடு கூட சம்பாஷிக்கலாம், ஆறுதலான வார்த்தைகள் பேசலாம், நம்மை விட்டு அப்படியே கடந்து போவாங்க. ஆனால் பாருங்கள், நம்ம ஆண்டவர், நம்மை படைத்தவர், நம்மை காண்கிற தேவன் நம்மை ஒரு நாள் அப்படி பார்த்து விட்டு, நம்முடைய தொல்லைகளை துக்கங்களை பார்த்து விட்டு அவர் கடந்து போகிறவர் அல்ல.
அவர் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படியே அந்த நம்முடைய பிரச்சனைகளை பார்த்துட்டு அவர் சும்மா இருக்க முடியாது. ஒருவேளை மனிதர்கள் நம்முடைய பிரச்சனைகளை பார்ப்பாங்க, சில ஆலோசனைகள் சொல்லுவாங்க, அப்படியே கடந்து போயிடுவாங்க. அவர்களால் செய்ய முடிந்தது அவ்வளவுதான் இல்லையா? ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து ஏதோ நம்ம ஆறுதலாக மட்டும் பேசி அப்படி கடந்து போகிற தேவன் அல்ல. அவர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அமைக்கிறவராக இருக்கின்றார். அதனால் தான் அவருக்கு பேர் எல்ரோயி என்று சொல்லி அன்றைக்கு ஆகார் பேரிட்டாள். என்னை காண்கிற என் தேவன், என்னை ஒவ்வொரு நாளும் என்னை பார்த்து கொள்கிற என் தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், அப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகளிலே மாத்திரமல்ல, நாம் தவறு செய்யும் போதும் கூட, நாம் பாவத்துக்கு உட்படும் போதும் கூட அவர் நம்மை காண்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. பாருங்கள், தாவீது அந்த பத்சேபாளுடைய அழகிலே மயங்கி விட்டான் இல்லையா? அப்போ அவளை தனக்கு எப்படியாவது மனைவியாக மாற்றி விட வேண்டும் என்று சொல்லி எண்ணுகிறான். அவளுடைய கணவனாகிய உரியாவை போர் முனையிலே நிறுத்தி அவனை கொலை செய்யுமாறு கட்டளையிடுகிறான் தன்னுடைய போர் வீரர்களுக்கு. இது யாருக்குமே தெரியாது இல்லையா? தாவீதுக்கு மட்டும்தான் தெரியும் உரியாவை நம்ம கொலை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி. யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி தாவீது நினைத்திருக்கலாம். உரியாவை போரிலே முன்னிறுத்தி கொலை செய்ய காரணமாக இருந்தவன் இந்த தாவீது தான் என்பது யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நம்மை காண்கிற தேவனாகிய கர்த்தர் அதை காண்கிறவராக இருந்தார். எனவே தாவீது நினைத்திருந்தான், சரி உரியாவை எப்படியோ போர் முனையிலே நிறுத்தி அவனை கொன்றுவிட்டோம், இனி பத்சேபாளை நமக்கு மனைவியாக கொள்ளலாம் என்று சொல்லி திருமணம் அவனை அவன் பத்சேபாளையும் தனக்கென்று அவன் திருமணம் முடித்து கொண்டான். பாருங்கள், ஆண்டவர் காண்கிற தேவன் சும்மா இருப்பாரா? அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற தேவன். அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். என்ன அப்போ ஆண்டவர் பார்க்கிறார், நீ உரியாவை கொலை செய்து விட்டு அவருடைய மனைவியை உனக்கு மனைவியாக கொள்ள ஆரம்பித்து விட்டாயே என்று சொல்லி ரொம்ப ஆண்டவர் வேதனைப்பட்டிருப்பார் இல்லையா? உடனே பாருங்கள், கொஞ்ச நாளில் அவருடைய மனைவி கன்சீவாக இருந்து ஒரு குமாரனை பெற்றபோது முதல் குமாரன் அவன்தான். ஆனால் ஆண்டவர் அந்த பிள்ளையை அடித்து விட்டார். ஏன்? தாவீது செய்த ஒரு தவறினாலே. தாவீது செய்த அந்த தவறை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருந்தார். உடனே அவனுடைய பிள்ளை, அந்த பிள்ளையை கர்த்தர் அடித்தது நிமித்தமாக அந்த பிள்ளை செத்து போய் விடுகிறது. பாருங்கள், கர்த்தர் நம்மை ஒவ்வொரு காரியங்களிலும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியம் நம்ம நினைக்கலாம், ஒருவேளை மனிதருடைய கண்களுக்கு மறைவாக நம்ம குற்றங்கள் செய்யலாம், தவறுகள் செய்யலாம், பாவங்கள் செய்யலாம். ஆனால் ஆண்டவருடைய கண்களுக்கு எதுவுமே மறைவாயிருப்பதில்லை. அவர் நம்மை ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை கண்காணித்து கொண்டே இருக்கின்றார். ஒரு ரூமில் ஒரு கேமரா வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் பயப்படுவோம்ல. கேமராவில் நம்ம ஏதாவது தவறு செஞ்சால் கேமராவில் நம்ம தெரிஞ்சிருமே, அடுத்த திரும்ப எடுத்து பார்த்தாங்கன்னு சொன்னால் நம்ம செய்த தவறை கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லி நமக்கு உள்ள பயம் இருக்கும். அப்போ அந்த உயிரற்ற அந்த பொருள் அந்த கேமராவுக்கு நம்ம பயப்படுறோமே. ஆனால் உயிருள்ள தேவனாக நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு நிமிடமும் நம்மை கவனித்து கொண்டே இருக்கிற கர்த்தர் நம்மை கவனிக்கிறார். ஒவ்வொரு வினாடியும் நம்மை கவனிக்கிறார் என்று சொல்லி நம்முடைய மனதில் என்றைக்காவது பயம் இருக்கிறதா? இல்லை. அன்றைக்கு தாவீதுக்கும் அந்த பயம் இல்லாமல் போய்விட்டது இல்லையா? அதனாலே தான் அன்றைக்கு உரியாவை கொலை செய்து பத்சேபாளை எடுத்துக்கொண்டான். ஆனால் ஆண்டவர் அதை கவனித்து கொண்டே இருந்ததினாலே அவனுடைய குழந்தையை கர்த்தர் அடித்து போட்டார். பாருங்கள், அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. எனவே நாம் நினச்சிக்குவோம், ஒவ்வொரு நாளும் என்னை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கின்றார். நான் செய்கிற ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ், நான் செய்கிற ஒவ்வொரு செயல்களிலும் கூட ஆண்டவர் நீ பார்த்து கொண்டே இருக்கின்றார். ஒருவேளை நாம் இப்போ கிருபையின் காலத்தில் இருக்கிறதுனாலே நாம் செய்த பாவங்களுக்கு, நாம் செய்த தவறுகளுக்கு உடனடியாக நமக்கு தண்டனை கிடைப்பதில்லை. கிருபையின் தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் கிருபையை அளித்து நம்மை பாதுகாத்து கொண்டே வருகின்றார். சரி, இன்னும் என் பிள்ளை திருந்திடுவான், இன்னும் என் பிள்ளை திருந்திடுவான் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தன்னுடைய நாட்களை அப்படியே எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டே போகிறாரு. ஏன்னா ஆண்டவருக்கு ஒரு நாளில் நம்மளை அடித்து திருத்துக்கு நாள் ஆகுமா? இல்லை. ஆனால் ஆண்டவர் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கவனித்திருந்து என் பிள்ளை இப்போ திருந்திடுவான், என் பிள்ளை இப்போ திருந்திடுவான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம மீது வைத்திருக்கிற கிருபையினாலே, நம்ம மீது வைத்திருக்கிற அன்பினாலே நம்மை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்முடைய ஆயுஸ் நாட்களை பெருக பண்ணி கொண்டே இருக்கிறார். இதை நாம் என்றைக்கா உணர்ந்திருக்கிறோமா? இனி நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒவ்வொரு நாளும் நாம் உணர்ந்து பார்ப்போம், நீர் என்னை காண்கிற தேவன். அன்றைக்கு ஆகார் அறிக்கையிட்டு சொன்னால், நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி, என்னை காண்கிறவரை நானும் கண்டேன் என்று சொல்லி அறிக்கையிடுகிறாள். நம்ம சொல்ல முடியுமா, ஆண்டவரே நானுமே காண வேண்டும் என்று சொல்லி ஆசை நம்மிடத்தில் இருக்கிறதா?
நம்ம ஆண்டுக்கு ஆகாரை போல் அவருடைய சமூகத்தில் நாம் கெஞ்சுவோம், ஆண்டவரே நீர் என்னை காண்கிற தேவன், என்னுடைய எந்த சூழ்நிலை ஆகாரை போன்ற ஒரு சூழ்நிலையில் ஆனாலும் சரி, தாவீதை போன்ற சூழ்நிலை ஆனாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் அவரை காண்கிறவராக நாம் நம்முடைய மனதிலே நிறுத்தி நம்முடைய காரியங்களை செயல்படுத்தும். ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? வாயிறக்கும் கிருபை நிறைந்த அன்புள்ள சுவாமி, இந்த அருமையான முதல் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நீர் எங்களை காண்கிற தேவனாக எல்ரோயாக எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அப்பா நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்கிற உணர்வை எங்களுக்கு தந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துங்க. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.